ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணி ரெயின்ற கம்பெனியோட தேர்ட் பிளான். இந்த தேர்ட் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி 200 ரூபீஸ் மட்டும்தாங்க. இதில் ரெஃபர் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது, பட் ரெஃபர் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம், பண்ணலைன்னா நோ இஷ்யூஸ். நீங்கள் பண்ணுற இந்த 200 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ரூபாவாக ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு 3 மெம்பர்ஸ்கிட்ட இருந்து 100 ரூபீஸாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். பண்ணிட்ட உடனே 100 ரூபீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு 200 ரூபீஸ் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. செகண்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 200 ரூபீஸ்க்கு 4 மெம்பர்ஸ் உங்களுக்கு 100 ரூபீஸ் அனுப்புவாங்க. ஸோ 400ல் நீங்கள் 200 ரூபீஸ் எடுத்துகிட்டு அகைன் 200 ரூபீஸ் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். தேர்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதில் 600 நீங்கள் எடுத்துகிட்டு 200 ரூபீஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் பண்ணின அந்த 200 ரூபீஸ்க்கு 16 மெம்பர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 1400 ரூபீஸ் எடுத்துகிட்டு 200 ரூபீஸ் ரீசென்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு 5th பேட்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 200 ரூபீஸ்க்கு 32 பேர் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் 3000 ரூபீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு 200 ரூபீஸ் மட்டும் கம்பெனிக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இந்த 200 ரூபீஸ்க்கு இந்த 5 பேட்ச் முடிஞ்சாவே உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5300 ரூபீஸ். ஓகே, மணி ரெயினோட நெக்ஸ்ட் பிளானில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் வியூவர்ஸ்.